2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வெளியே ஒரு ஹேட்ச்பேக் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து, வீட்டுக்குள்ளே 16x14 லிவிங் ஹால், 8x16 கிச்சன் அண்ட் டைனிங், 10x10 ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், அட்டாச் டாய்லெட் மற்றும் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 16x11 சைஸில் லிவிங் ஹால், 10x16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 8x11 சைஸில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்து, ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் மற்றும் ஓப்பன் பால்கனின்னு சூப்பரான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் 3BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்ஃபர்னிஷ்டு காம்பேக்ட் வீடாக இருந்தாலும் அஃபோர்டபுள் பட்ஜெட், ஃபால் சீலிங், மல்டிபிள் பெயிண்டிங் ஒர்க் கூட அமைஞ்ச இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது என அதோட பட்ஜெட் என்னங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் துடுலூருக்கு அடுத்து தொக்மட்டி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. 28x38.5 2.5 சென்ட் வடக்கு பார்த்த லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டாக வடக்கு பார்த்து இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. மல்டிபிள் கலர் பெயிண்டிங் ஒர்க் மூலமா சிம்பிளான எலிவேஷன் லுக் கொடுத்து, எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற மெட்டல் கேட் தாண்டி உள்ள என்ட்ரானதும் கார் போர்ட்டிக்கோ 9x15.5 ஒரு ஹேட்ச் பேக் பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. 1x1 டைமென்ஷன்ஸில் ஃப்ளோர் டைல்ஸ், 4x2 டைமென்ஷன்ஸில் வால் டைல்ஸ் கொடுத்ததோட டியூவல் அண்டர் கிரவுண்ட் சம்ப் 6500 லிட்டர் கெப்பாசிட்டி மற்றும் வடமேற்கில் ஒரு அவுட் டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீ குட் மெயின் டோர் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x16. இந்த லிவிங் ஹாலில் சிம்பிளான டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து, சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே டிவி யூனிட், ஷோகேஸ் யூனிட் மற்றும் பூஜா யூனிட், லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் மற்றும் மியூரல் பெயிண்டிங் ஒர்க் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8x16. இந்த கிச்சன்ல 3 பக்கமும் கவுண்டர் டாப் கொடுத்து, வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செய்யப்பட்டதோட தேவையான இடங்கள்ல கடப்பா ஸ்டோன் ப்ரொவிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் மற்றும் மாடுலர் கிச்சன் ஒர்க் செய்து கொடுக்கப்படும். ஸ்டேர்கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்ல என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம், சைஸ் 10x10. இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் அண்ட் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச் டாய்லெட், 4x6 வால் டைல்ஸ், அருமையான டிசைனில் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட இன்னர் ஸ்டார் மூலமா மேலே வந்ததும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் போகிறதுக்கான பேசேஜ் மற்றும் 16x11 சைஸில் லிவிங் ஹால் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட சவுத் வெஸ்ட்ல என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. அட்டாச் டாய்லெட், 10x4 வால் டைல்ஸ், சூப்பரான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் சவுத் ஈஸ்டில் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு, சைஸ் 8x11. அட்டாச் டாய்லெட், 8x4. லிவிங் ஹாலோட நார்த் ஈஸ்ட்ல எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி, பெர்குலர் டிசைன் மற்றும் எம்எஸ் ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனோட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 63 லட்சமா விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு, நெகோசியபிள். இந்த வீட்டை பத்தினா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.